மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன். ஆமா, உண்மைதான். நான் 50 வயசுல இப்போ மறுபடியும் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா ஆகியிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியான நியூஸை தான் நம்ம பிரபுதேவா அவரோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காருங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், பிரபுதேவா பார்த்தோன்னா அவரோட கெரியரை டான்ஸ் கொரியோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஆக்டர், டேரக்டர், ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு பல திறமைகளை வச்சு சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பார்த்தோன்னா தான் அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதில் வந்துட்டு கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க புரிஞ்சிட்டாங்க. 3 மகன்களில் ஒரு மகன் வந்து சமீபத்தில் தான் தவறிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து 2020 ஹிமானி அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, செகண்ட் மேரேஜ். ரொம்பவே அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக போயிட்டுருந்தது. இப்படி இருக்க நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் பிரபுதேவா. ஸோ அதைத்தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம், உண்மைதான், 50 வயசில் நான் இப்போது மறுபடியும் அப்பா ஆகியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப கம்ப்ளீட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பிரபுஸ் ஃபேமிலியில் இதுதான் ஃபர்ஸ்ட் கேர்ள் சைல்டு. இதுக்கு முன்னாடி 3 பசங்க இருந்தாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கேர்ள் சைல்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோடய ஒர்க் நிறைய கட் டவுன் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் வந்து என் குழந்தை கூடயும் ஃபேமிலி கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அவருக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் 50 வயசில் அப்பா இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாலும், என்ன இருந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அவங்க எந்த வயசில் வேணால் எப்போ வேணால் குழந்தை பெற்றுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பிரபு ஃபேமிலியில் பிறந்திருக்க அழகான கியூட் குட்டிக்கும், நம்ம பிரபுதேவான் ஹிமானிக்கும் நம்ம சேனல் சார்பாக இப்போ நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கிளைமாக்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயம் இருக்கு, பயங்கர கியூட்டா இருக்கும். கியூட்டா இருக்கும், கியூட்டா இருக்கும், சைக்கோ தான், பட் கியூட்டான ஒரு சைக்கோவா இருக்கும். கியூட்டா லுக் பாத்தீங்களா? வடிவேல் சார் பாப்பாருல டீ குடிச்சு. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர், அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா நல்லா சாப்பிடுவேன். பட் ஆனா இப்ப இப்படி சொல்றாங்கல்ல, இந்த இதுக்காக தான் நான் சாப்பிடாம இருக்கிறேன். ஏன்னா என்ன பார்த்த உடனே யாராச்சும் கொஞ்சம் இதாச்சுன்னா கூட நல்லா இருக்கீங்களா கேட்க மாட்டாங்க, அப்படிதான் கேட்பாங்களே. சோ அதனால நீங்க சொல்லும் போதே நான் அந்த விஷயத்த சொல்றேன். ரோமியோ ஆட்டம் போட்டாலும் வாரிசரே அழகா எழுதிருப்பாரு. சார், இப்போ ரொம்ப ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க உங்கள் பையனை பற்றி, திடீர்னு வந்து எனக்கு சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னு கேட்குறாரு, எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு இப்போ என்ன சார் சொல்கிறாரு, லைக் வந்து ஒரு ஃபாதராக வந்து பையன்கிட்ட வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை கேட்டு அவர்கிட்ட பேசும்போது அதெல்லாம் எப்படி இருக்கு? பயமாக தான் இருக்கு, வின் பண்ணுற வரைக்கும் பயம் இருக்கும். எல்லா அப்பா அம்மா இருக்கும் ஜஸ்ட் லைக் பயங்கரமா எல்லாரும் இமிடேட் பண்ணி காட்டுவாரு அப்படிங்கிற மாதிரி. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் திடீர்னு டிம்பு மாதிரி ஆக்ட் பண்ணாரு மாஸ்டர், திடீர்னு எஸ்ஜே சூர்யா மாதிரி ஆக்ட் பண்ணாரு. இப்ப பண்ணாரு சார், இப்ப கொண்டதுக்கு முன்னாடி அப்புறமா என்கிட்ட படம் பண்றதுக்கு அப்புறம் என்ன மாதிரி இப்ப அங்க பண்ணிட்டு இருக்கு. பொண்ணு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அந்த பொண்ணோட ஆட்ரிபியூட் அப்படியே நமக்கு வந்துரும்ல, அந்த பொண்ணு வேறப்ப. இல்ல மாஸ்டர், அந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு சொல்றேன் மாஸ்டர் உங்களை. நேத்து கூட சூர்யா சார் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது மாஸ்டர் எனர்ஜி எல்லாம் மேட்ச் எல்லாம் பண்ண முடியாது சார், மாஸ்டர் எனர்ஜி வேற சார். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன்.